அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எலியாவுக்கு கூறியபடியே சமாரிய தேசம் முழுவதிலும் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. தேசத்தின் மேல் பஞ்சம் வந்து 3 வருடம் கழித்து கர்த்தர் மறுபடியும் எலியாவிடம், நீ போய் தேசத்து ராஜாவாகிய ஆகாபை பார்த்து நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட போகிறேன் என்று கூறும்படி சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே எலியாவும் ஆகாபிடம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே எலியா சொல்லிவிட்டான். ஆனால் மழை உண்டாவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்பொழுது எலியா தன் வேலைக்காரனிடம், நீ சமுத்திர முகமாய் போய் மழை வர அறிகுறி இருக்கிறதா என பார் என்றான். அவனும் போய் பார்த்துவிட்டு ஒரு அறிகுறியும் இல்லை என்றான். இவ்விதமாக எலியா தன் வேலைக்காரனிடம் 7 முறை பார்க்க சொன்னான். 7வது முறை வேலைக்காரன் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய உள்ளங்கை மேகம் எழும்புவதை பார்த்து சொன்னான். அதற்குள்ளாக வான மேகங்களினால் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஒரு சிறிய உள்ளங்கை மேகத்தை கொண்டு கர்த்தர் அன்று பெரிய மழையை உண்டாக்கி பெரிய அற்புதத்தை செய்தார். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அன்பான தேவ பிள்ளையே, என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருக்கிறதே, என்னால் முன்னேற முடியுமா, என் வாழ்வு மாறுமா என்ற எண்ணத்தோடு இருக்கிறாயா? கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை உண்டாக்கின தேவன் உன் வாழ்விலும் ஒரு பெரிய நீ எதிர்பாராத அற்புதத்தை செய்வார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்க எந்த அறிகுறிகளும் உன் வாழ்வில் இல்லாவிட்டாலும் கர்த்தர் வழியை திறந்து தந்து அதை பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் கவலைப்படாதே. துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து உன் நம்பிக்கையை அவர் மேல் ஸ்திரப்படுத்து. அவர் புதிய காரியத்தை உனக்கு செய்வார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர்தான் நம்முடைய கர்த்தர். ஒன்றுமில்லாத வறுமையான நிலைமையிலிருந்து உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.